ஸோ தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்லாம் இருக்குது. தைப்பொங்கல்லாம் என்ன தெரியும், மாட்டுப்பொங்கல்லாம் என்னன்னு தெரியும். இந்த காணும் பொங்கல் அப்படின்னா என்ன, எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? காணும் பொங்கல்லாம் ஒன்றும் இல்லை தலை, வீட்டில் அம்மாட்ட மூஞ்சிலாம் போச்சுன்னு ஃப்ரெண்டு கூட மஜாவாக ஓட்டிங்கிட்டா போய் ஜாலியாக சுற்றி நிற்க தான், அதுக்கு பேர் காணும் பொங்கல். அவள் தான் வீட்டிலேருந்து கேள்வி என்ன, அதான் காணும் பொங்கல். அவள் தான் ஓ வீட்டிலேருந்து காணாமல் போனால் காணும் பொங்கலா? அவள் தான் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்குலாம் வெளியில் போகமா? அதெல்லாம் ஒன்றும் தலை, வீட்டிலே சும்மா சுற்று தான். காணும் பொங்கல் தான் மஜா, வீட்டில் மூஞ்ச கந்தம் அம்மாயிட்ட ஜாலியாக சுற்றி நிற்க புள்ளியும் கூட. ஜல்லிக்கட்டுன்னு இருக்கு, நம்ம பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் சில பேர்கள்லாம் இருக்கு, என்னன்னு தெரியுமா? தெல்லத்தில் ஆனால் அதுக்கு போய் போராட்டம்லாம் பண்ணோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆறு நாள் ஏழு நாள் ஜாலியாக நம்ம மாறி மாறி மூணு நாள் பேசுவோமே, அதெல்லாம் ஞாபகம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஜாலியாக இருந்தோம். என்னன்னு கேட்டேன், புரியல நீங்கள் சொல்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர்கள் இருக்குது, தமிழ் பெயர். அதுனா மல்லுக்கட்டா? அதுதான் தெல்லத்தில் உங்களோட. அது தெல்லத்தில் நம்மளுக்கு தெரில. எல்லா புலிங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் புலிங்களுக்கு மட்டும்தான், மற்ற மக்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்னு நம்ம சொல்கிறோம். தைப்பொங்கல்னா என்ன தெரியும், மாட்டுப்பொங்கல் என்ன தெரியும், இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது என்ன? அது ஏன்னா வந்து நம்ம அந்த பொங்கல் அன்றைக்கி திருவள்ளுவர், அது திருவள்ளுவர் தினம் தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. அது எதுக்குன்னா இப்போ பீச்சுக்கு அந்த மாதிரி போகிறாங்க, போகிறப்ப நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதனால் காணும் பொங்கல். ரெண்டு நாள் செலிப்ரேட் பண்ணி மூணாவது நாள் ஊருக்கு கிளம்பி போகிறாங்க, இல்லை ஊர் சுற்ற போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய புது இடங்கள்லாம் காணாமல் போயிடுறாங்களா? ஸோ அதனால் அது காணாமல் பொங்கல். காணாமல் போகிறவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுறது காணாமல் பொங்கல். என்ன உங்கள் நண்பர் இப்படி பதில் சொல்கிறாரு? அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆ, வீக்கு அந்த பொங்கல் டைமில் வந்து லீவு கிடைக்குது, த்ரீ டேஸ் வந்து லீவு கிடைக்குது. காணாம் பொங்கல் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஹாலிடே கிடைக்குது, அதனால் வெளியில் போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆ, அதனால் ஃபேமிலியோட சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக காணும் பொங்கல்னு இருக்குது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் காணும் பொங்கல்னு சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? லாஜிக் இருக்குது. அப்படி இல்லை, இப்போ மற்ற டேஸ்னால் சண்டேஸ்னால் வெறும் நம்ம ஆஃபீஸு வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கிடையாது. காணும் பொங்கல்னா என்னன்னு கேட்குறாங்க, ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நீ சண்டே வீக்கெண்டை விட்டு பேர் காரணம் என்ன? பேர் காரணம் தெரியலையே. கேளுங்க ப்ரோ, அப்படி கேளுங்க ப்ரோ. சரி, நான் இன்னொரு சிம்பிளாக உங்களுக்கு கேட்குறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன, அதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? தை பிறந்தால் வழி பிறக்கணும்னா, தைக்கு முன்னாடி வந்து இந்த விவசாயிங்களாம் வந்து நெல் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அது வந்து அன்னைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து புதுசாக பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தைன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் வந்து செழிப்பாக இருக்கணும், நாடு மக்கள் எல்லாரும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது சாமிக்கு சூரிய பகவானுக்கு இது பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. அதான் தை பிறந்த காரணம். அறுவடை பண்ணி அவங்க பூஜை பண்ணி வேண்டுதாங்க. ஸோ அது வேணும்னா நல்லதாக நடக்கும்ன்றது தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். இதுதான் காரணம். ஆனால் ஏதோ நல்லா நடந்ததுனால இது பண்ணுறாங்க, அதனால தை பிறந்தால் வழி பிறக்கும். இதுதான் ரீசன். ஸோ வந்து பரவாயில்ல, பொங்கல் பற்றி கேட்டால் அவ்வளோ கேள்விக்கும் ரொம்ப சூப்பராக ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணீங்க. அவன் ஆன்சர் தப்பாக தானே பண்ணான்? இல்லை இல்லை, அவர் கரெக்டாக தான் பண்ணார். தப்பாக தானே பண்ணேன், எங்கே கரெக்டாக பண்ண நீ? சார், ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஆமாம், இப்போ நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்னு மூணு விஷயம் இருக்குது. ஆமாங்க. இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது என்ன? காணும் பொங்கல்ங்கிறது வந்து எல்லாரும் கூடி, சொந்த பந்தங்கள்லாம் கூடி, எல்லாம் வந்து கடற்கரை இருந்தால் கடற்கரை பக்கம் போய் அவங்க எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. இல்லைன்னா வந்து ஆறு அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சைடில் போயிட்டு அவங்க எல்லாம் கலந்த சாதம் மாதிரி எடுத்துகிட்டு, கட்டு சாதம் மாதிரி எடுத்துகிட்டு போய் எல்லாம் அவங்க வந்து எல்லா சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான் வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கல்னு பேர் வந்து காணும் பொங்கல்னால் வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து ஒற்றுமையாக எல்லாரும் வந்து குடும்பத்தோடு போய், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் இது இருக்கும், அந்த டைமில் வந்து எல்லாரும் ஒன்று கூடி எல்லாம் போய் ஒற்றுமையாக கொண்டாடுறதுக்கு பேர் தான் வந்து காணும் பொங்கல்ங்கிறது. போகி அப்படிங்கிற ஒரு விஷயம், போகியில் வந்து நம்ம வந்து பலசெல்லாம் வந்து எடுப்போம். ஆமாம், போகிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையா? போகிங்கிற வார்த்தை எப்படி வந்தது? அதாவது வந்து என்னென்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிறது தான் அந்த போகிங்கிறதுக்கு இது. அதையா பழைய விஷயங்களாக இருக்கட்டும், பழைய திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம வந்து ஒதுக்கிட்டு புதுசா நம்ம எல்லாம் ஆரம்பிக்கிறது தான் வந்து அந்த போகி. அதுதான் போகி. காணாது போகிங்கற வார்த்தை எப்படி வந்தது? இந்திரனுக்கு பெயர், போகிங்கிறது இந்திரனுக்கு பெயர்ம்பாங்க. போகிங்கிறது இந்திரனுக்கு பெயர். ரொம்ப அழகா ரெண்டு பேரும் சொன்னீங்க. ரெண்டு பேரும் சொன்ன பதில்ல ஒரு 90% எல்லா பதிலுமே கரெக்ட். ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்து நேயர்களுக்கு வந்து உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிருங்க. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், உங்க ரெண்டு பேரோட குரலும் நல்ல கனியர்னு ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நண்பர்கள் எல்லாரும் வந்து மற்ற நாட்கள்ல இப்போ வந்து இயந்திர உலகம், இது
இயந்திர உலகத்தில் வந்து பலதரப்பட்ட மக்கள் பல இடங்களில் இருக்காங்க. அந்த ஒரு திருநாளில் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துண்டு ஒருத்தரை சந்திச்சுண்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆத்தங்கரையில் போயிட்டு அங்கே சாப்பிட்ற ஐட்டம்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போய் கலந்த சாதம் எல்லாமே போய் எல்லாம் சந்தோஷமாக கூட இருந்து சாப்பிடுவாங்க. பிரதர் வந்து சிஸ்டரை பார்த்து அவங்களுக்கு காணிக்கை எதாவது கொடுப்பாங்க, அவங்களுக்கு பிரசன்ட் மாதிரி எதாவது கொடுப்பாங்க. அந்த ஒரு திருநாள் வந்து ரொம்ப அமோகமாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில். ஸோ அது ஒரு காரணத்துக்காக தான் காணும் பொங்கல்னு ஒரு இதை. எதுக்கு இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிற ஒரு பேர்? காணுங்கிறது வந்து காணறது, பார்க்கறது. நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா, எல்லோரும் போய் பார்க்குறோம். மற்ற நாட்களில் எல்லாம் ஓடிட்டுருக்காங்க, மிஷினாக ஓடிட்டுருக்காங்க. அது கொண்டாடுறதுக்காக இது ஒரு அது ஆதி காலத்திலேயே நம்ம முன்னோர்கள்லாம் பண்ண விஷயம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நம்ம பொங்கலை ஒரு ஆர்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம், போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். இந்த ஆர்டருக்கான காரணம் என்ன? போகிங்கிறது வந்து முதல்ல வந்து எல்லா நெகட்டிவ் வேண்டாததெல்லாம் கழிச்சுட்டு அது அடுத்த நாள் சூரிய பகவானுக்கு அவர் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்க. சூரியன் இல்லாமல் இந்த ஊரில் உலகமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதோடய சூரிய ஒளி இல்லைன்னா எந்த ஜீவராசியுமே இருக்காது. அதுக்காக நம்ம இவ்வளோ உலகத்தில் எல்லா விதமான பொருள்கள் உற்பத்தி எல்லாமே வந்து சுபிட்சமாக நம்மளெல்லாம் வச்சுருக்கார் சூரிய பகவான். அதுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கு வந்தனை பண்ணுறதுக்காக போகி அடுத்த நாள் நம்ம வந்து பொங்கல் வந்து தயார் பண்ண இது பண்ணுறோம், சூரிய பகவானுக்கு நம்ம படையல் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல். அது நமக்கு வந்து படி அளக்கிறது மாடு தான். மாடு வந்து கடவுளுக்கு சமமாக சொல்கிறாங்க. அது உடம்புலேயே எல்லாம் 33 முக்கோடி தேவர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அது நமக்கு பால் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கான வளர்ச்சிக்கெல்லாம் உதவுறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம மரியாதை பண்ணுறோம், அதுக்கு அலங்காரம் பண்ணி பல விதமாக அலங்காரம் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு எல்லாம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வீட்லேயும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பார்க்கணும், ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து மகிழ்விக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அது காணும் பொங்கல். ஸோ அந்த ஆர்டரில் வருது, எல்லாமே வருது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 80-90% வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. நேயர்களுக்கு உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். எல்லோரும் சுபிட்சமாக இந்த வர வருடத்தில் பொங்கல் முதற்கொண்டு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல், எஸ்பெஷலி இந்த கரோனாவோட பயம் இல்லாமல், ஆல்மோஸ்ட் எல்லாமே குறைஞ்ச ரொம்ப லோயஸ்ட் லெவலுக்கு வந்துடுது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். சார், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படி சொல்கிறாங்க? தை வந்து உன்னதமான ஒரு மாதமாக ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அறுவடையெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அதனால் உண்டான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் வருது. அதனால தான் அவங்க வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான சரக்குகளும் சந்தைக்கு வருது, அதுலேருந்து மக்களுக்கு எல்லாம் கிடைக்கிது, அதுலேருந்து உங்களுக்கு சுபிட்சம் தொடங்குற மாதிரி ஒரு இது. உங்களுக்கு சூரியனும் அப்போ தான் வந்து அது வரைக்கும் குளிர் கா இதில் இருந்தவர் திரும்பி இந்த பக்கமாக வடக்கு நோக்கி திரும்ப வராரு. அவர் அது வரைக்கும் தெற்க போயிருந்தவர் வடக்கு நோக்கி திருப்பி வராரு. அதனால தான் பேர் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அது தாய் பிறந்தால் வழி பிறக்கணும். அப்போ ஒளி அப்பையிலேருந்து உங்களுக்கு நம்ம மேலே புஷ்ணம் நம்ம மேலே வர ஆரம்பிக்குது, அதனால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் விஷயம். ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் 2 தமிழ் பேர் இருக்குது, உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அவனு வந்து மாடு பிடிக்கிற விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, ஏறு தழுவுதல்னு ரொம்ப சுத்தமாக தமிழில். இன்னொன்று மஞ்சு விரட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் வந்து கிராமத்துலேருந்து வந்த ஆள் நான். எங்களுக்கு வந்து கும்பகோணம் பக்கத்துலலாம் வந்து விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மாடு பிடிக்கிறது, ஏறு தழுவுது, இதெல்லாம் வந்து ரொம்ப. நீங்கள் உங்கள் சின்ன வயசில் மாடு பிடிச்சிருக்கீங்களா இல்லை ஜல்லிக்கட்டில் கலந்துட்டு இருந்திருக்கீங்களா? இல்லை, ஜல்லிக்கட்டில் பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் அதுக்கு உண்டான சப்போர்ட்டிவ் இதெல்லாம் என்விரான்மெண்ட்டு ஒன்றும் எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதனால் மாடு பிடிக்கிறது பசங்களே ஏற்றி விட்டு நீங்கள் போய் பிடிக்கப்பான்னு சொல்லுவோம், அவங்க போய் பிடிப்பாங்க, பின்னாடி அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். கிட்டலாம் நாங்கள் மாடு கிட்டல. இப்போ ஜல்லிக்கட்டு போய் பார்க்குற மாதிரியான ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்குது, எப்பயுமே ஆர்வம் இருக்குது. இந்த மாதிரி வீர விளையாட்டுகளில் எப்பயுமே நான் அப்போ வந்து மல்யுத்தம், அந்த கல் தூக்கிறது, அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அங்கே நடக்கும். எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்த வேந்தர் டிவிக்கும் அவருடைய எல்லா டெக்னீஷியன்ஸுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு நடந்துட்டுருக்கு, டப்புன்னு உங்கள் ஊருக்காரங்க உங்களை கலந்து இறக்கி விட்டு, தம்பி மணிகண்டா நம்ம ஊர் மானத்தை நீ தான்ப்பா காப்பாற்றுன்னு இறக்கி விட்டாங்க. நீங்கள் ஊர் மானத்தை காப்பாற்றுறதுக்காக உயிரை கொடுத்தனாலும் போராடுவோன்னு போராடுவீங்களா இல்லைன்னா நேக்காதான் பதில் சொல்லி எஸ்கேப் ஆவீங்களா? முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நம்மளால் முடியலனா நம்ம நான் ஒதுங்கிடுவேன். அவங்க சொல்கிறாங்க ஊர் மானம் போயிட்டுருக்குப்பா, நீ ஒருத்தன் தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ நான் இறங்கி போராட வேண்டியதான் ஆகணும். இப்போ துக்கு குத்தி துக்கிச்சுனா
குத்திட்டீங்கன்னா அத நம்ம எப்படி கையாளணுமோ அப்படி ஆள வேண்டியது தான். கையாளணுமோ ஆள வேண்டியது தான். ஆனா ஆள தான். அது கேள்வி கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் ரெண்டு தமிழ் பேர் இருக்கு. இருக்கு. நம்ம போராடி ஜல்லிக்கட்டை மீட்டுறோம். சரி. அதுக்கு இன்னும் ரெண்டு தமிழ் பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? இல்ல நமக்கு தெரியாது. இது நமக்கு தெரியாது. நமக்கு காலை இறக்கி விட்டா அடக்க தான் தெரியும். அடக்க தான் தெரியும். வேற எல்லாமே வச்சிட்டு இருக்க முடியும். வேற வேலை இல்ல. வேற வேலை இல்ல. ஏதோ மஞ்சுனு வரும் அப்படினு நினைக்கிறேன். மஞ்சுனு வரும். மஞ்சு தான் ஞாபகம் இருக்கு. மஞ்சு வரட்டு ஞாபகம் இல்ல. சரி விட்டறலாம் அது விட்டறலாம். நமக்கு ஏக்கி பேர்லாம். நம்ம வீரத்தை வெளிப்படுத்தினா போதும். போகிங்கற ஒரு விஷயம் இருக்கு. ஆமா இருக்கு. என்ன பண்ணுவோம்? பதே பழையெல்லாம் தூக்கி போட்டு போட்டே எடிச்சி இப்போ போகிக்கு உங்ககிட்ட எடுக்கற எந்த ஒரு பழைய பொருளை தூக்கி போடுவீங்க? ரொம்ப வருஷமா என்கிட்ட இருக்குது. தூக்கி போட்ற வேண்டியதான் அப்படினு. ரொம்ப வருஷமா இருக்குதா? ரொம்ப வருஷமா எங்க வீட்ல பாய் தலகாணி எல்லாம் குப்பை மாதிரி அடைஞ்சிருக்கு. அப்படி இல்லனா ரோட்ல டயர் எல்லாம் வேஸ்ட் கிடக்கும். அதனால நிறைய போலீஸ் ஸ்டேஷன் ஆகும். அதனால அது தூக்கி எரிச்சிட வேண்டியது தான். வேற வழி இல்ல. எரிச்சிடலாம். சரி, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க பெரியவங்க சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் சின்னவங்க, நம்மளோட வயசாகல. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா தை பிறந்தா வழி பிறங்கன்னா நான் ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுது. தை மாசம் நிறைய பேர் மேரேஜ் ஆகும், நிறைய பேர் ஊருக்கு போவாங்க, சொந்தக்காரங்களை பார்ப்பாங்க. அதனால தை பிறந்தா ஒரு வழி பிறக்கும். அது ஏன் தை மாசத்துக்கு மட்டும் அப்படிங்கிறேன்? மற்ற மாசம்லாம் என்ன குறை? மற்றையும் 30 நாள் தான், மற்ற மாசத்துலேயும் 30 நாள் தான். அது என்ன தை மாசத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வந்து ஒரு கௌரவம்? அது நான் என்ன சொல்கிறது தெரியல. ஆனால் தை மாதம் வந்து தைப்பூசம்ன்ற முருகருக்கு நான் சொல்ல வேண்டிய ரெண்டு வைஃப் இருக்குது முருகருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? ஊருக்கு போகலாம், ஜாலியாக பசங்களோட சுற்றலாம். தை மாதம் தான் முருகருக்கு கல்யாணம் இருக்குது. தைப்பூசம் முருகருக்கே ரெண்டு வைஃப் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் ரெண்டு கல்யாணம் ஆகுங்கிறீங்க நீங்கள். இருக்கலாம் இருக்கலாம். ரொம்ப அழகாக கேட்ட கேள்விகளாக, ரொம்ப அருமையாக முருகரோட தைப்பூசம் வரைக்கும் வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி ரொம்ப அழகான பதில்கள்லாம் எங்களை ஆச்சரியப்படுத்துகிற வகையில் பல பதில்கள் கொடுத்தீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கு உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். ஹாப்பி பொங்கல். எல்லாரும் ஜாலியாக பொங்கலுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. நம்ம இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மூடுக்கு வந்துட்டோம். பொங்கல் வரப்போகுது. பொங்கல்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஜல்லிக்கட்டு தான். ஆமாம். ஜல்லிக்கட்டுக்கு வந்து இன்னும் ரெண்டு தமிழ் பேர் இருக்குது. உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? ஜல்லிக்கட்டுக்கு தமிழ் பேர் தமிழ திருநாள். பொங்கலுக்கு தமிழ் பேர் நான் கேட்கல, ஜல்லிக்கட்டோட தமிழ் பேர் நம்ம தானே போராடி வாங்கணும். ஞாபகம் இருக்குல்ல? அது நம்மளோட நம்மளோட வீர விளையாட்டு. அதுக்கு இன்னும் ரெண்டு தமிழ் பேர் இருக்கு. மஞ்சு விதட்டி ஏறு தழுவுதல். சூப்பர். இதான் அந்த ரெண்டு பேரா? ஆமா. வெரி குட். சரி, அதாவது தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். தை பொங்கல் என்ன தெரியும், மாட்டு பொங்கல் என்ன தெரியும், இந்த காணும் பொங்கல் அப்படின்னா என்ன? காணும் பொங்கல் என்பது வந்து தமிழருக்கு வந்து அந்த ஒரு நாள் தான் சந்தோஷமான நாள். அந்த நாட்களில் வந்து வீட்டில் சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருமே சந்தோஷமாக எங்கள் சினிமா, பார்க்கு, பீச்சு, கோவிலுக்கு, மேக்ஸிமம் கோவிலுக்கு போவாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பெரியவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அது செகண்டு. அந்த காணும் பொங்கல்னால் வந்து மனசுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறதுனால காணும் பொங்கல். அதுதான் விஷயம். சரி, இந்த போகி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆமா. போகினா என்ன பண்ணுவோம்? கெட்டது தீயது எல்லாம் சேர்த்து மொத்தம் எரிச்சு அதை ஒரு பஸ்மமாக்கிறது தான் போகி பண்டிகை கொண்டாடுறது. போகிங்கிறது தமிழ் வார்த்தையா இல்லன்னா வேற மொழி வார்த்தையா? தமிழ் வார்த்தை. தமிழ் வார்த்தை தான். ஏன் போகி அப்படின்னு வச்சிருக்காங்க? போகி அப்படின்னா போ தமிழ் திருநாள் வருது இல்ல. போகி போ. சரி, கீக்கு என்ன பதில்? தெரியலையே, என்ன நீ ட்விஸ்ட் பண்றீங்களா? சரி, இன்னொரு விஷயம் இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. ஏன் அப்படி சொல்றாங்க? தை என்பது எப்பயுமே வந்து தமிழ் திருநாள் கொண்டாடுறதுனால தை பிறந்தால் வழி பிறக்கும். இப்போ சில பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, அடுத்து முகூர்த்தம் கிடைக்காதவங்களுக்கு அந்த ஒரு நாள்லேருந்து அப்படியே ஒரு 6 மாதம் ரன்னிங்கில் ஓடும். ஆடி மாதத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால தை பிறந்தால் வழி பிறக்கின்ற ஒரு வார்த்தையினால தை பிறந்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைச்சிடும். அதுதான் காரணமா? ஆமா. ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நேயர்களுக்கு உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லியிருங்க. வேந்த டிவி எல்லா விவஸ்கோ ஹாப்பி பொங்கல் விசஸ். எல்லாரும் நல்லா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, பொங்கல் திருநாளை கொண்டாடுங்க. நம்ம பொங்கல் செலிப்ரேஷனில் இருக்கோம். பொங்கல் வரப்போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? கண்டிப்பாக தை மாசன்றது வந்து மேரேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து தையில் பிறந்தா கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும். எங்களுக்கு கண்டிப்பாக தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படி நம்புகிறோம்? தை மாதத்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? அதில் வந்து பொங்கல்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதில் வந்து 4-5 நாள் லீவ் வேற வருது. அதனாலே பசங்களோட என்ஜாய் பண்றது அது ஒரு பெரிய. 4-5 நாள் லீவ் வருது. 4-5 நாள் லீவ்ல கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. கல்யாணம்லாம் இல்ல, பசங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு ஒரு 5 நாள் லீவ் கிடைக்கும். அதனால இதெல்லாம் ஒரு பதில். ஆமா. சரி, போகி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, போகினா என்ன? தெரியல எனக்கு. என்ன போகினா என்னன்னே தெரியலையா? போகினா தெரியும், பழைய பொருள் எல்லாம் பண்ணுவோம்ல. ஏன் அதை பண்றோம்?
சரி இல்லனா போகிங்கிறது தமிழ் வார்த்தையா எனக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தை தான் ஆ உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுனா எனக்கு தெரியும் தெரியாது சரி இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒன்னு இருக்கு போராட்டலாம் பண்ணி நம்ம வந்து காப்பாத்துனோம்ல நீங்க போராட்டம் பண்ணீங்களா வீட்ல இருந்தீங்களா வீட்ல இருந்து பாத்துட்டு இருந்தோம் வீட்ல இருந்து போராட்டம் பண்ணவங்கள பாத்துட்டு இருந்தீங்க ஜல்லிக்கட்டுக்கு ரெண்டு தமிழ் பேர் இருக்கு இன்னும் ரெண்டு தமிழ் பேர் இருக்கு அது தெரியலையா தெரியலையா என்ன ஒரு ஒரு வீர தமிழ் பெண்ணா இருப்பீங்கன்னு நான் நினைச்சா சரி அதாவது போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் அப்படினு கொண்டாடுறோம் எதுக்கு இந்த ஆர்டர்ல கொண்டாடுறோம் நோ ஐடியா ஐடியா காணும் பொங்கல் அப்படினு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படினா என்ன ஏன் அப்படி ஒரு பேர் வந்தது காணும் பொங்கல் இப்படி தெரியாத என்ன பண்றது என்ன பண்றதா சரி காணும் பொங்கல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க காணும் பொங்கல்ல இதே பொங்கல் செலிப்ரேஷன் தான அதுல என்ன டிஃபரண்டா இருக்கு எல்லாருமே பொங்கல் தான் டிஃபரண்டா அத ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதே உங்களுக்கு பெரிய விஷயம் சரி உங்களுக்கு சிம்பிளா ஒரு क्वेश्चन கேக்குறேன் இந்த பொங்கல் அப்படிங்கற விஷயம் வந்து எதற்காக நம்ம கொண்டாடுறோம் நம்மளோட பாரம்பரியம் ஓகேவா அந்த அந்த விவசாயிகளுக்காக மெயினா மாட்டு பொங்கல்னா வந்து அந்த மாடுங்களை வச்சு அது பண்ணுவோம்ல ஜல்லிக்கட்டு வந்து அந்த மாட்டு பொங்கலுக்கு தான் செலிப்ரேஷனே பொங்கல் வந்து தை பிறந்தா கண்டிப்பா பொங்கல் வைப்போம் எங்க வீட்லயும் அதனால எங்களுக்கு பொங்கல் அப்படியே கரெக்ட்டான ஆன்சர் மாதிரி சொல்லி மேட்ச் பண்ணிட்டீங்க என்ன பண்றது சரி ஓகே ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க நீங்க உங்க சர்வ நேயர்களுக்கு உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிரலாம் ஹேப்பி பொங்கல் தமிழில் சொல்ல வேண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே थैंक यू so much bro ஒரு காலக்கட்டத்துல காலை அடக்கணும் கள்ள தூக்கி போணும் இதெல்லாம் பண்ணாதான் பசங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது இந்த காலத்து பெண்களுக்கு இந்த டாஸ்க பண்ணா இல்லனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு இந்த விஷயம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படினா என்ன சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து கொடுங்க வாங்க ஈஸியா போகுது சார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃபேவரான ஆக்டர் இருக்கு புரியல அவங்களுக்கு ஃபேவரான ஆக்டர் இருக்கு புரியதா அவங்களுக்கு ஃபேவர் லவருக்கு ஃபேவரான ஆக்டரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து கொடுங்க ஓகே அது போதும் இந்த இந்த குவாலிஃபிகேஷன் பொண்ணுங்களுக்கு போதும் இதுவும் ஒண்ணே இது ஒண்ணு வேற என்ன இருக்கு நிறைய இருக்கு அவங்க வீட்ல இம்ப்ரஸ் பண்ணோம்ல அது எவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு சரி வேற ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் பொண்ணுங்கள பசங்களுக்கு இந்த மாதிரியான வீரதீர செயல்கள்லாம் மாதிரி பொண்ணுங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கற மாதிரியான ஒரு கண்டிஷன் போட்டா என்ன கண்டிஷன் போடலாம் பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணாதான் ஜஸ்ட் அவங்க இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஓகே அவங்க வந்து நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே அக்செப்ட் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் அது போதும் ரொம்பலாம் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வேணா இதுதான் நடக்க போதுன்னு தெரியும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாலே போதும் சரி ஓகே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது ஒருவேளை ஹார்வெஸ்ட்லாம் அப்போ தான் முடியும் அதனால் முடியும் ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட் ஓகே அப்போ தான் விளைச்சல்லாம் முடியும் அதை விற்றதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த இது வரனால வழி பிறக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்க போல சொல்லியிருப்பாங்க போகி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆமாம் போகி அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையா தெரியல ப்ரோ தெரில நோ ஐடியா நம்ம வந்து பொங்கலை ஒரு ஆர்டரில் செலிப்ரேட் பண்ணுறோமே உங்களுக்கு தெரியுமா ஆமாம் என்னது பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் அப்புறம் நீங்கள் உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஆர்டரில் செலிப்ரேட் இல்லை எனக்கு தெரியாது போகி தைப்பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் எதுக்கு இந்த ஆர்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம் மேபி பொங்கலுக்கு ஊருக்கு போவாங்க அதுக்கப்புறமா மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடக்கும் காணும் பொங்கலுக்கு ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க காணும் பொங்கல் அப்படிங்கிற பேர் எதுக்காக வந்தது பொங்கலோட ஹாலிடேஸில் கடைசியாக இருக்குது காணும் பொங்கல்றதுனால ஃபேமிலியாக போயிட்டு ஒரு இருக்கலாம் சரி ஜல்லிக்கட்டு நம்ம போராட்டம் பண்ணி மீட்டோம் ஓகே ஸோ ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் ரெண்டு தமிழ் பேர் இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஏறு தழுவுதல் அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கான மறந்துட்டேன் மறந்துட்டீங்க ஓகே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பொங்கல் விஷஸ் சொல்லிடலாம் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அது தமிழ் அது தமிழர் திருநாள் அதனால தமிழை விஷ் பண்ணோம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ப்ரோ பொங்கல் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது பொங்கல்னாலே நம்ம ட்ரெடிஷன் வந்து ஜல்லிக்கட்டு தான் ஸோ வந்து ஒரு காலகட்டத்தில் காலை இடக்குனாதான் கல்யாணமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பசங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ நம்மளாம் பார்த்து மனந்திருந்தி அந்த வழக்கத்தெல்லாம் மாற்றிட்டாங்க விருப்பப்பட்டவங்க கிடைக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணாதான் இப்போ பொண்ணுகளுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லைனா என்ன கதையாக கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இந்த ஒரு விஷயத்த பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா என்ன சொல்லலாம் இந்த பைக் ரேஸ் போகிறது இந்த மாதிரி அது இல்லாமல் இந்த வீர விளையாட்டு இந்த பாக்ஸிங் அப்புறம் இந்த கராட்டே அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுற பசங்களை பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி இல்லை இல்லை நான் வந்து உங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸ்பெஷலாக வீரமான விஷயமா இருக்கலாம் இல்லைனா பர்டிகுலராக இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது வந்து பாக்ஸிங்கெல்லாம் நீங்கள் பொண்ணுக்கிட்ட இது இப்போ சும்மாவே தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாளுங்க நீங்கள் பாக்ஸிங்கெல்லாம் தெரிஞ்ச பொண்ணெல்லாம் வந்து இது பண்ணிங்கன்னா நம்ம பார்த்துக்கணும் எவ்வளோ நம்ம பாடி கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால நம்ம யோசிக்கணும் எனக்கு தெரிஞ்சது வந்து டக்குன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் நல்லா சமைக்க தெரிஞ்ச பொண்ணு அப்படி இருந்தால் வந்து
பேசிக்கலி நான் வந்து ஃபுடி. தம்பி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேசிட்டாரு. சரி, பெண்களுக்கு இந்த இந்த ஒரு வீர விளையாட்டு இல்லைன்னா வீரமான இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் இனிமேல் பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன். பசங்களுக்கு சொன்னாங்கல்ல, கல்ல தூக்கி போடுங்கடா, காலை அடக்குங்கடா, அப்போ நான் தாண்டா உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த விஷயத்தை பண்ணால் தான் பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணமே பண்ணணும் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கொண்டு வரும்? ஃபஸ்ட்டு சமையல்லாம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பாதி ஜென்ரேஷனுக்கு இப்போ இப்போ வந்து சமையல் கேட்டிங்கன்னா எனக்கு தோசை கூட போட தெரியாது அப்படி அப்படின்லாம் இருக்காங்க. அதான் அதை அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பொம்பளைன்னா வீட்டு வேலை தெரியணும், வீட்டு வேலை தெரிஞ்சுக்கணும். வீட்டு வேலையா? வீட்டு வேலை, வீட்டு வேலை, வீட்டு வேலை தெரியணும். நீங்கள் வீட்டம் வீட்டுக்காரங்களை தேடுறீங்களா இல்லை வீட்டு வேலைக்காரங்களை தேடுறீங்களா? இல்லை இல்லை, வைஃப் கூட கூடவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு இப்போ ஒரு பெண்ணுனா எல்லாமே தெரியணும், வீட்டு வேலை எல்லாம் தெரியணும். இதை சும்மா வந்தோம் கட்டிக்கிட்டோம் வே ஆடல போ. அப்போ வந்து பொண்ணுங்க தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், பசங்கள்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு ஒரு பெண்ணை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணுக்கு என்ன அழகுனா வீட்டு வேலை செஞ்சு மாமன மாமியை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக இருந்து இப்போ குட் வைஃப் இல்லை, அந்த ஃபேமிலிக்கு குட் வைஃப் கொடுக்குறது தான் ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகு எனக்கு தோணுது. காணும் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுக்கான காரணம் என்ன? அதுக்கு எல்லாரும் போய் நம்ம இல்லை இல்லை, அது வந்து என்னென்னா இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு தைப்பொங்கல் கொண்டாடுறோம், மாட்டுப்புல் கொண்டாடுறோம். இப்போ காணும் பொங்கல் என்ன என்ன அதோடய மீனிங் என்னென்னா, இப்போ என்னென்ன செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக விவசாயி வந்து டெய்லியும் எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார்ல, அந்த நாள் ஒரு நாள் விவசாயிக்கு ஒரு ஒரு லீவு அவங்களுக்கு ஒரு இது மாதிரினா அது காணும் பொங்கல் மாதிரி. அதாவது பொங்கல் இல்லைனா விடுமுறை பொங்கல், அது என்ன காணும் பொங்கல்? காணும் பொங்கல்லாம் அவங்க ஃபேமிலி கூட மைக்கு வாய்க்குள்ள விட்டுருவேன். சரி, பொண்ணுங்க கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கல்ல, ஜல்லிக்கட்டை காலை இறக்கி விட்டாச்சு, தம்பி சூர்யா போய் அடக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இறங்கிடுவீங்களா? இறங்கிடுவேன், இறங்கிடுவீங்க உடனே, இறங்கிடுவேன் உடனே. ஏன்னா நான் வந்து பேசிக்காக பிளாக் பெல்ட், கராட்டையில் பிளாக் பெல்ட். ஓ, அது இல்லாமல் நான் வந்து ஜப்பானுக்கு போயிருக்கேன். ஜப்பானுக்கு போய் நான் வந்து டோர்னமெண்ட்லாம் வந்து ஜாக்கி சான் தெரியுமா? ஜாக்கி சான் அங்கே இல்லை, இல்லையா? அங்கே வேறு வேறு மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ அங்கே நான் வந்து எனக்கு வந்து அங்கே ஜல்லிக்கட்டில் இறங்கி ரத்தம் வருது, அதுக்கு மாடு குத்திடும், அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. முதல்ல தைரியமாக இறங்கிடுவேன், அதுக்கப்புறமா போய் அது எனக்கு வந்து அங்கே எனக்கு ரொம்ப பயங்கரமாக தைரியம் இருந்துச்சு. அங்கே இருக்க நிலைமையை பார்த்துட்டு முடியும்னா உடனே இறங்கிடுவேன், நான் முயற்சி பண்ணிவிடுவேன். வெரி குட், வெரி குட். நீங்கள் எப்படி நான் பார்க்குறவனா இல்லை இறங்கி விளையாடுறவனா? ஆக்சுவலி அது ஒரு ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன். அது ஆமாம், இது எப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு கேட்குதுன்னு வச்சுங்களேன், இல்லை வருமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ லவ்வும் பண்ணலை, உனக்காகலாம் இறங்க முடியாது, இது என் உயிர் விஷயம், அது ஏன் இஷ்டம், அங்கே போய் குத்து செத்து நினச்சிக்கோ, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அதை நான் காப்பாற்றணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு. ஹாப்பி பொங்கல். ஸோ போகினாலே பழைய பொருளை எரிக்கிறது தான். ஸோ என்கிட்ட ஒரு இந்த பொருள் ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது, பட் இதனால் எனக்கு எந்த யூஸுமே இல்லை. இந்த போகிக்கு எரிச்சிடலாம் அப்படின்னா எந்த பொருளை எரிக்கலாம்? ஸோ இவனே கூட ஒரு 10 வருஷமாக கூடவே வந்துட்டுருக்கான் என் ஃப்ரெண்டு. ஸோ இவனை தான் எரிச்சிடலான்னு இருக்கேன். இவனா ரொம்ப எனக்கு பார்த்தா என் வாழ்க்கையிலே ரொம்ப பழைய பொருள் இவன் தான். இவன் ஒருத்தன் கூடவே இருக்கிறதுனால புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு பொண்ணோ எதுவுமே வரமாட்டுது புது பொருளே. இந்த பொங்கல் அன்னைக்கு இவனை எரிச்சோன்னா ஏதாவது புதுசாக வரும்னு நினைக்கிறேன். இடத்த காலி பண்ணாதான் வேறு யாராவது வருவாங்க. அதோ பக்கத்தில் இப்படி நிற்க வச்சுட்டு பேசலாம், நீங்கள் வருவீங்க. அதுக்கு தான் இவனை இப்படி தோளில் கை போட்டால் பேசுறது அசிங்கமாக இருக்குல்ல, தப்பாக வர நினைக்கிறாங்க எல்லாரும். அதுதான் தப்பாக நினைக்கிற அளவுக்கு போய் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. சரி, உங்களுக்கு இப்போ வந்து காணும் பொங்கல்ல எல்லோரும் குடும்பத்தோட நிறைய இடங்களுக்கு போவாங்க, சுற்றி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு காணும் பொங்கல் அப்போ ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்குது, நீங்கள் நினச்ச ஒரு இடத்துக்கு போகலாம், இந்த வேர்ல்டில் எங்கேனாலும் போகலாம் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போவீங்க? கைலாஷாண்ணா. கைலாஷா? ஏன் எல்லோரும் அந்த இடத்துக்கு போக அவ்வளோ ஆசைப்படுறீங்க? ஃபன் தான், வேற என்ன? ஃபன் தான். சுவாமிகளோட சரணாகதியில் அடைஞ்சிட்டோன்னா வந்து ஃபன் ஆகலாம். நீங்கள் எங்கே போகலான்னு இருக்கீங்க? நான் வந்துட்டு நயாகரா ஃபால்ஸ் போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பொண்ணுங்களுக்கு நம்ம ஒரு ரூல் போடுறோம், இதை பண்ணினா தான் இவங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம். ஆ, இப்போ இருக்க இந்த மாடர்ன் இதில் ஒரு மினிமம் ஒரு 4 ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் பசங்களுக்கு ஃபுல்லாக செலவு பண்ணணும், பொண்ணுங்க மட்டும். அந்த மாதிரி மினிமம் ஒரு 4 ரெஸ்டாரண்ட்டில் பொண்ணுங்க கூப்பிட்டு போய்ட்டு பசங்களுக்கு பில் பே பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் கல்யாணத்துக்கு, அவங்க தான் எலிஜிபிள், கல்யாணம் பண்ணலாம். அவ்வளோதான், இவ்வளோதான், இவ்வளோதான். இப்போ இவ்வளவே தானா? ஆமாம். அப்போ அவங்களுக்கு அதுவே கஷ்டம், ரொம்ப பண்ண மாட்டாங்க. கல் தூக்கி போட்டுடலாம் நம்ம, கல்லு நீங்கள் 2 கல் 3 கல் ஏழை பெண்கள் வாழ்க்கை என்ன ஆகுது ப்ரோ? ஏழை பெண்கள் வந்து அதுக்கேற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கு, அங்கே கூப்பிட்டு போய் செலவு பண்ணுவாங்க. அப்போ ஏழை பொண்ணுங்க கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லையா? சரி, அப்போ நான் கேட்குறேன், அந்த இதுக்கு கல் தூக்கி போடுறதெல்லாம் கொஞ்சம் முடியாமல் இருக்கவங்க என்ன பண்ணாங்க? அவங்களாம் அப்போ கல்யாணமே ஆகாம இருந்தாங்க. ஸோ அதே தான் இப்போ பொண்ணுங்களுக்கும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ பொண்ணுங்களாலேயும் இப்போ வந்துட்டு அப்படி செலவு பண்ணவங்களாம் கல்யாணம் இல்லை, அவ்வளோதான். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்றே ஒன்று இருக்குண்ணா. சரி, இப்போ வந்து மாஸ்டர் ஈஸ்வரன், இதுதான் பொங்கலுக்கு ட்ரெண்டிங் டாபிக், மாஸ்டரா ஈஸ்வரனா? ஈஸ்வரன். நான் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனால் வீட்டில் ஹாட் ஸ்டார் போட்டு பூமி படம் பார்க்க போகிறேன்.
சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சோ வந்து போகி அப்படின்னு நம்ம ஒண்ணு கொண்டாடுறோம், சரியா? என்ன பண்ணுவோம், தேவையில்லாம் தூக்கி போட்டு எரிப்போம்ல. இப்ப வந்து இவ்வளவு வருஷமா என் கூட, ரொம்ப வருஷமா என் கூட இருக்குங்க, பட் தேவையே இல்லை. அதான் நான் இந்த போகியில எரிச்சிடலான் இருக்கேன். அப்படின்னா எதை எரிக்கலாம்? உங்க வாழ்க்கையில ரொம்ப வருஷமா இது இருக்குங்க, எனக்கு பையனே படல, இதை நான் எரிச்சிடலான் இருக்கேன்னா எதை சொல்லலாம்? ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னா என் பிரெயின் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு அது கொஞ்சம் அப்படியே ரொம்ப குழப்பம் உரையத்தில் இருக்கு. பெண்களுக்கு அதாவது அந்த காலகட்டத்தில் பையன் காலை இடக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஏலவட்ட கல்ல தூக்கு. இப்ப அந்த அளவுக்கு இல்ல, கல்யாணம் இல்ல. இப்ப வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்புறம் லோன் இல்லாம இருக்கணும், சொந்தமா வீடு வாங்கணும், அந்த வீட்டுல லோன் இருக்க கூடாது. இதை பண்ணதுக்கு அதை பண்ணிட்டு போயிடலாம்ல, அதுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. சரி, அப்படிங்கும் போது பெண்களுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் போடுறோம், இதை பண்ணாதான் பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும். அப்படின்னா என்ன கண்டிஷன் போடலாம், இல்லை ஏதாவது போட்டி வைக்கலாமா? இல்லைனா என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? எனக்கு எதுவும் தெரியாது. ம், தம்பி மைக் மாறினோட நல்ல கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, பட் பிரோஜனம் இல்லை, நோ யூஸ், ரெக்கார்ட் ஆகாது. இல்லைண்ணா, என்கிட்ட எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, ஸோ நானும் ஸ்பெஷலாக எதிர்பார்க்க முடியாது. நல்ல பசங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே, கிடைச்சா போதும், பொண்ணு கிடைச்சா போதும். வாங்க, ரொம்ப அருமா இருக்கீங்க. வாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு இந்த ஒரு குவாலிட்டி இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அவங்க ஃபஸ்ட்டு பொண்ணாக இருந்தால் போதும், வேற எதுவுமே. நான் என்ன ஒரு பையனை கூட்டு வந்தால் அவனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். இவனே ஒரு பொண்ணு கேட்காத மச்சான் மைக்கில். இல்லை, இவனே ஒரு குவாலிஃபிகே அதெல்லாம் ஏன்னா இவன் சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதா போதும், நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா என்ன, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் எதுவுமே வேணா, நான் பொண்ணு வந்தால் போதும் தான். பொண்ணு வந்தால் பொண்ணு தான்ப்பா கூட்டு வருவோம், பொண்ணு எதிர்பார்க்க, பொண்ணு மட்டும் போதும் தான். பொண்ணு எப்படிப்பா இருக்கணும்? நார்மலாக எல்லாருமே இருக்கணும். இந்த காலத்து பசங்களை பாருங்க, நல்ல மீன்கள் விற்கப்படும் போய் விற்கப்படும்னு போர்டு மாறின மாதிரி பொண்ணு கிடச்சா போதுங்கிற மாதிரி இருக்காங்க. சரி, அவர்கிட்ட கொடுங்க. இல்லை, மூணு வேலை வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டாலே போதும், நல்லா டேஸ்டாக சமைச்சு போட்டாலே போதும். நீங்கள் வீட்டுக்காரங்களை தேடுறீங்களா இல்லை சமயக்காரங்களை தேடுறீங்களா? இல்லை இல்லை, நான் எனக்கு வரப்போகிற ஒய்ஃபை சொல்கிறேன், நல்லா சமைச்சு போட்டால் அவங்களுக்குலாம் அவங்க வேலை வெட்டிலாம் போனால் உட்காந்து உங்களுக்கு ஆக்கி போட்டுருந்தா போதும். போட்டால் ஆமாம் போதும். நீங்கள் ஆனால் உழைச்சிருக்கோம்ல, கல் தூக்கி இருக்கோம், ஜல்லிக்கட்டு போயிருக்கோம். ஸோ அவங்க வந்து எப்போ எப்போ போனீங்க? இல்லை, ஒரு காலத்தில் நானுமே மூதாவது ஏர் போனதுக்கு இப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிடுவீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவன்கிட்ட கொடுங்க, கைப்பிடி பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா? தமிழ் பெயரா இல்ல வேற மொழி பெயரா? போகி வந்து தமிழ் பிளஸ் இங்கிலீஷ். இப்போ போ இங்கிலீஷ், போ வந்து போறோம், போ கீ வந்து நெய், அது வந்து இங்கிலீஷ்ல. சோ போகி சேர்த்து போகி கொண்டு வரோம். போரையும் கீயும் ஒண்ணு சேர்த்தாங்க. ஏன்னா பொங்கலுக்கு கீ ஊற்றினா தானே நல்லாயிருக்கும். அப்புறம் ஏன் போகிறீங்க? போனால் தானே பொங்கல் கொண்டாட முடியும். ஓ, அப்படி போயிட்டு கீ ஊற்றி சரிந்தால் தான் போ கீ. வா, மூளெல்லாம் வலிக்குது. அப்படியே ஒரு ஆன்சர் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சொல்லுங்க, போகிங்கிறது தமிழ் பெயரா வேற மொழி பெயரா? தமிழ் பெயர் தானே. தமிழ் பெயர் தான். எப்படி தமிழ் பெயர்? ஏன்னா அவங்க தான் வச்சவங்க தான் கேட்கணும், வச்சவங்கள தான் கேட்கணும். இப்போ ஜல்லிக்கட்டை அடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நீங்கள் வந்து போவீங்களா, தைரியமாக இறங்குவீங்களா? இல்லை, நான் போக மாட்டேன். போக மாட்டேங்க. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு உங்களை வந்து, ஏய் நீ போய் அடக்கிட்டு வந்தால் தானே உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, போய் ட்ரையாவது பண்ணுவீங்களா? போனால் திரும்பி வர மாட்டேனே, அதனால ஏய் என்னை இறக்கி விட்டு கொல்ல தானே பார்க்குறேன். சிலப்போ அது ஒரு தற்கொலைக்கு இதாகிற மாதிரி இருக்கும். ஜல்லிக்கட்டு ஒரு தற்கொலைக்கு சமமா? இந்த வீடியோ வைரல் ஆக போகுது. இல்லை, நம்மளை போன் சொல்லிட்டு சிலப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் வேற ஆள் கூட போய் போகிறதுக்கான அந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கும். ஓகே, அதாவது யூஸ்வலாக காணும் பொங்கலுக்கு எல்லாரும் வந்து வெளியூருக்கு போவாங்க, நிறைய இடங்களுக்கு போவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்குது, நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு இடத்துக்கு போகலாம் காணும் பொங்கல் அப்போ. அப்படின்னா எங்கே போவீங்க? காணும் பொங்கலுக்கு எங்கே போவேன் அப்படின்னா பீச்லாம் இல்லைண்ணா, கைலாசத்துக்கு போயிருவேன். கைலாஸ், ஆமா, நித்யானந்தா கூட. நித்யானந்தா, கைலாச தலைவர் கூட. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்கி காணும் பொங்கலுக்கு நீங்க விருப்பப்பட்ட ஒரு இடத்துக்கு போலாம், உலகத்துல எந்த மொனனாலும். பாத்ரூம் இல்ல,
இப்போ வரல இல்ல காணாம போய்டுவேன் அப்படி எங்கயாவது காணாம போய்டுவேன் இல்ல காணாம உங்களுக்கு வந்து காணாம போய்டுவேன் ஆமா இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் நான் வாவ் செவ்வாய் கிரகம் போற ஐடியா இருக்கா ஆமா மூணு இல்ல மார்ஸ் அந்த மாதிரி தான் ஜூபிட்டரா பொங்கலுக்கு இப்போ வந்து மாஸ்டர் ஈஸ்வரன் மாஸ்டரா ஈஸ்வரனா ஆஃப் கோர்ஸ் மாஸ்டர் தான் மாஸ்டர் அவட்ட கொடுத்து மாஸ்டர் 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 தான் மாஸ்டர் தான் ஈஸ்வரன் தான் வாவ் இவர் மட்டும் எப்பவுமே தனித்தே செயல்படுவாரு அவரு பண்ண நல்லா இருக்கும் நம்ம பண்ண வேணாம் நம்ம பண்ண வேணாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாமா இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்